அதற்கான ஏராளமான சான்றுகளை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே ஒன்று, அல்லாஹ் மனிதனை படைத்ததையும் அவனை வளர்த்ததையும் பிறகு மீண்டும் அவன் இறந்ததற்கு பிறகு அவனை பூமியோடு சேர்ப்பதையும் பற்றி குறிப்பிடுகிறான். கது அலிம்னா மா தன்குசுல் அருளு மின்ஹும் வைந்தனா கிதாபுல் ஹஃபீல். மனிதனை நாம் படைத்திருக்கிறோம், அந்த மனிதர்களால் பூமி எந்தளவிற்கு எடை குறைகிறது என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அது எந்தளவிற்கு குறைந்திருக்கிறது என்பதை துல்லியமாக கணக்கிட்டு பாதுகாக்கக்கூடிய ஏடு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது, அவன்தான் உங்களை பூமியிலே படைத்து பூமியிலேயே வளர்க்க செய்து அந்த பூமியில் உங்களை மீண்டும் திருப்பி அனுப்பி விடுகிறான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னொரு இடத்துல குறிப்பிடுகிற பொழுது, இந்த பூமியில்தான் மனிதனுடைய வாழ்வும் அந்த மனிதன் மீண்டும் ஒப்படைக்கப்படும் இடமாகவும் இருக்கிறது என்று சொல்கிறான். இது போன்ற வசனங்களிலிருந்து அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், மனிதனுடைய படைப்பை இந்த பூமியில் வைத்திருக்கின்ற இறைவன் அவனுடைய வளர்ச்சியை, உடல் கட்டமைப்பை, ஒரு மனிதனுடைய சராசரியான எடை ஒரு 50 கிலோலிருந்து ஒரு 80 கிலோ, இந்த 50 கிலோ எடையை எங்கிருந்து எடுத்திருக்கிறான் என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது பூமியிலிருந்து எடுத்ததாக குறிப்பிடுகிறான். இப்போ இந்த அடிப்படையில் இந்த பூமியினுடைய எடை எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமேயானால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இந்த பூமியினுடைய எடை எவ்வளவு இருந்துச்சோ அதே எடை தான் 1 கிலோ கூட கூடாமல் குறையாமல் இன்னைக்கும் இருக்கிறது. ஆதம் நபி காலத்தில் பூமியினுடைய எடை எவ்வளவு இருந்துச்சோ அந்த அளவு தான் இறுதி காலம் வரைக்கும் இருக்கும். இதில் ஒரு துளியளவும் குறையாது. அப்போ மனிதர்களுடைய பெருக்கம் எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள். ஒரு 700-800 கோடி மக்கள் இப்போ இன்னைக்கு கரண்ட்ல உலக அளவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களா, இந்த 700-800 கோடி மக்களுடைய சராசரி எடை, ஒரு ஆளுக்கு 70 இருக்கும், ஒரு ஆளுக்கு 100 இருக்கும், ஒரு ஆளுக்கு 60 இருக்கும், ஒரு ஆளுக்கு 45 இருக்கும், அம்பட்டையும் சராசரியாக பண்ணி ஒரு 50 கிலோ வச்சுக்கோங்க. 700 கோடி மக்களுடைய சராசரி எடை 50 கிலோன்னு வச்சா 3500 கோடி கிலோ, 3500 கோடி கிலோகிராம். 1 கிலோ, 100 கிலோ, 1000 கிலோ, 100,000 கிலோ, 1 கோடி கிலோ, 3500 கோடி கிலோ எக்ஸ்ட்ரா மனிதன் வெளி உலகத்திலிருந்து படைக்கப்பட்டு ஒரு 3500 கோடி கிலோவை பூமியில் எல்லாம் இறக்கியிருந்தானே. ஆனால் பூமி சுழற்சி தாங்க, ஒரு வாகனத்தில் ஒரு 300 கிலோ கெப்பாசிட்டியில் அந்த வாகனம் இழுத்துக்கிட்டு போகும்னா 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். அந்த வாகனத்தில் 30,000 கிலோ எடையை நெருக்கணும்னா வாகனம் நகராது, இயங்காது, எவ்வளோ முறுக்கினாலும் முறுங்காது. அப்போ பூமியினுடைய சுழற்சி இருக்கு பாருங்க, அதை வேகமாக சுற்றி கொண்டிருக்கிற நிலை, அந்த சூரியனை சுற்றி கொண்டே ஓடுத, அந்த விண்வெளி வட்டப்பாதையில் சூரியனுடைய பூமியினுடைய சுழற்சி அதிவிரைவாக போகுது, மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த சுழற்சி இருக்கிறத இதில் 3500 கோடி கிலோவை இறக்கணும், இந்த சுழற்சி தாங்குமா? தாங்காது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த சுழற்சியிலும் எந்த மாறுதல் இல்லாத வகையிலும் அதே பூமியிலிருந்து மனிதர்களை படைக்கிறான். அந்த பூமியிலிருந்து மனிதர்களை எப்படி படைக்கிறான், பூமியிலிருந்தே முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணால் என்ன செய்யப்படுகிறார்கள், படைக்கப்படுகிறார்கள். இப்போ இந்த களிமண்ணை அல்லாஹ் எடுக்கிறான், எப்படி எடுக்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு உடல் தோற்றம், அவருடைய உயரம் எவ்வளோ, 90 அடி. அப்போ 90 அடி உயரம் கொண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவ்வளோ உயரமான உடல் தோற்றம். அந்த உடல் தோற்றத்தில்
களிமண்ணால் ஒரு உருவகம் செய்யப்படுகிறது. அந்த உருவகத்திற்கு களிமண் தேவைப்படுகிறது. அந்த களிமண்ணை அல்லாஹ் எங்கிருந்து எடுக்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் உள்ள எல்லா பகுதியில் இருக்கிற மண்ணை எடுத்து ஒரு அமைப்பாக வச்சான். எல்லா பகுதியிலையும் கொஞ்சம் கொஞ்சம், ஒரு பக்கம் வெள்ளையில இருக்கும், ஒரு பக்கம் சிவப்பா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கும், ஒரு பக்கம் ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும். இப்படி இருக்கிற எல்லா மண்ணையும் கலந்து வைத்து கலவையாக்கி அல்லாஹ் ஊதினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு மனித குலம் விந்து துளியால் பல்கி பெருகினார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆதம் நபி அவர்கள் பல பகுதியில் இருக்கிற மண்ணால் எடுத்து படைக்கப்பட்டதால் தான் நீங்கள் வெள்ளையாகவும் கருப்பாகவும் மானரமாகவும் இருக்கிறீர்கள். நாங்கள் இப்போ அந்த ஒரு அமைப்பு இருக்கிறது பூமியிலிருந்து எல்லாம் எடுத்துக்கொண்ட மண். அதற்கு பிறகு அவரிடமிருந்து வந்த ஜோடி, அதிலிருந்து கோடான கோடி மக்கள், அப்படி உருவான பல்கி பெருகின பல கோடி மக்கள் எங்கிருந்து எடையை பெற்றார்கள்? வயிற்றிலே சினை முட்டையாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சதைப்பிண்டம், எலும்பு, உருவகம், இப்படி உடல்ல வயிற்றிலே உருவாகக்கூடிய அந்த குழந்தைக்கு 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ பிறகு திறந்து விடுகிறான். 3, 4, 5, 6 எங்கிருந்து இந்த உடல் அமைப்பு கிடைத்தது? இதை அனைத்தையுமே பூமியிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தானியங்கள், அரிசி வகைகள், பயிர் வகைகள், கீரை வகைகள், இவை அனைத்திலிருந்து நாம் எடுத்து சாப்பிட்ட அந்த உணவு பூமியிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அது நம்மை எடை அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒரு கட்டத்தில் 60 வயசு 70 வயசு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், அப்புறம் மரணித்து விடுகிறான், மீண்டும் பூமியிலே அடக்கம் செய்யப்பட்டு விடுகிறான். எந்த உடல் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டதோ முழுமையாக அரிக்கப்பட்டு பூமியோடு சேர்ந்து விடுகிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதர்களால் பூமியின் எடை குறைகிறது. மொத்தத்தில் பூமியினுடைய எடை மாறாது. எப்படி? பூமியிலிருந்து இவன் ஒரு 60 கிலோவை எடுத்து சுமந்து கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவன் மௌத்தா போயிட்டா மீண்டும் பழையபடி 60 கிலோ உள்ள இருக்கும். ஆக மொத்தத்தில் பூமியினுடைய அந்த எடை இருக்கிறது அல்லவா, ஆதம் நபி காலத்தில் எவ்வளவு எடை இருக்குதோ இறுதி காலம் வரைக்கும் அதே எடை தான் இருக்கும். இதுதான் அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக இன்றைக்கு பூமியினுடைய சுழற்சியில ஏன் எந்த மாற்றமும் அடையல, ஓடுகிற வேகம் ஏன் குறையல, 700 கோடி மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தால் எடை தாங்காது தானே என்று ஒரு கேள்வி வருகிற பொழுது, இல்லை, 700 கோடி மக்களும் பூமியிலிருந்து தான் எடையை எடுத்திருக்கிறார்கள். பூமியிலிருந்து தான் மண்ணை அதிலிருந்து மரமாக்கி, மரத்திலிருந்து கனியாக்கி, கனியிலிருந்து உடலாகி உடல் அமைப்பு இன்றைக்கு வந்து இருக்கிறது. இப்படி வருகிற பொழுது பூமியினுடைய எடையும் குறையல, பூமியினுடைய எடையை கொஞ்சம் எடுத்து மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த பூமியில் எவ்வளவு எடையை எடுத்துக்கொண்டானோ அதை மீண்டும் ஒப்படைக்கும் இடம் பூமியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த இடத்தில் தான் இவன் ஒப்படைக்க வேண்டி இருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறான். இப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்களால் பூமியின் எடை குறைகிறது, பூமியின் எடையை மனிதர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், பிறகு அவன் இறக்கும் பொழுது அதை அப்படியே ஒப்படைத்து விடுகிறான் என்கிற செய்தியை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவன் யார்? எந்தவித விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காலத்தில் இப்படி ஒரு தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தவன் கண்டிப்பாக இந்த மனிதர்களையும் இந்த வானம் பூமியையும் படைத்தவன் தான் துல்லியமாக இதை சொல்லியிருக்க முடியும் என்கிற ஒரு சான்று திருமறை குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கான சான்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுபோல இன்னும் ஏராளமான வசனங்கள் திருமறையில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது அடுத்தடுத்த தினங்களை நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.